Carmenta.com. நாற்பது முதல் பேட்ச் வந்து நடந்தது. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியோட ஆன்ம ஞானத்தை, நான் யார் என்னும் விசாரிக்கும் தன்மையை மிக அற்புதமாக காமிச்சிருக்காரு. இத பல பேர் வந்து அற்புதமா எனக்கு இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த உள்ளது நாற்பது வந்து எனக்கு சொல்லவே வார்த்தை வரல, அவ்வளோ அருமையா இருக்கு. ஒன்னொன்னும் இந்த சிற்பம் செதுக்கிற மாதிரி ஒன்னொன்னா ஒன்னொன்னா அவரு செதுக்கிட்டே போறாரு, நம்மள உள்ள கொண்டு போறாரு, அவ்வளோ அழகா இருக்கு. They are like spokes of a wheel, always going towards the center. The elimination of ego. That I can still ரொம்ப strong hold out ரொம்ப அந்த inner gaze sharp ஆகுது and I can stand there. பலாப்பழம் போல இருக்கிற இந்த உள்ளது நாற்பது பலாப்பழம் எங்களுக்கு நீங்க எப்படி கொடுத்துட்டீங்கன்னா, அதை உரிச்சு எடுத்து எண்ணெயெல்லாம் கையில வச்சு அந்த பிஸ்கு கூட இல்லாம எங்களுக்கு அழுங்காம அப்படியே தேங்கல உங்க குரல்னால எங்களுக்கு தடவி கொடுக்கும் போது எங்களுக்கு அப்படியே அப்படி இருக்கு குருஜி. எங்களுக்கு இங்க இருக்கிற கற்பாமூச்சிலேந்து பள்ளியிலேந்து எல்லாமே சத்தம் கேட்டு எல்லாமே தியானம் முத்தியில இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதாவது வகுப்பு நடக்காத ஒரு ரெண்டு நாள்லயும் வகுப்பு நடக்கிற அன்னைக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. என்ன ஓட்டங்களுடைய வேகங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து என்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோமோ அன்னைக்கு அப்படியே குறைஞ்சி உள்பார்வை நம்ம பாக்குறது வந்து நல்ல ஒரு அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. வேகம் கெடுத்த வேந்தனடி வெல்கன்னு ஒரு வரி நீங்க சொல்றீங்க அப்பப்போ, அது வந்து எனக்கு என்னுடைய வேகமெல்லாம் அது ரிவர்ஸ்ல ரிவர்ல அடிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. மெய்யின் இயல்பும் அதை மேவும் திறனும் பொய் உலகின் கள்ள மறு மாற்றால் முருகன் ஓதுக என கணரமணன் கட்டுரைத்தான் உள்ளது நாற்பது உவந்து. சோ தட் இஸ் வாட் ப்ரிசைஸ்லி குருஜி இஸ் டூயிங் ஃபார் அஸ் டுடே. உள்ளது நாற்பது ஒரு அற்புதமான தெளிவை எனக்கு கொடுத்தது. சின்ன சின்ன நுணுக்கமான சந்தேகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த உள்ளது நாற்பதுல எனக்கு முழுமையாக விளங்கிடுது. இந்த பாடல்களுக்கு கொடுத்த தெளிவு வந்து மிக மிக அற்புதமாக அந்த தமிழில் ஆங்கிலத்தில் ரெண்டுலேயுமே கொடுத்து அதை விளக்குனாரு. தெளிவாக இருக்கு. இந்த வாரம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், நான் எண்ணமே இல்லாத இருக்கேன், ஒரு நேரம் பார்க்குறேன் உள்ள நிற்கிறேன்னு சொல்லி துரிய நிலையோட லைவ் டிரான்ஸ்மிஷனாகவே உணர்றேன் நான் இந்த உள்ளது நாற்பது. எனக்கு கண்ணமுனுக்கே நடக்குது. ரமண மகரிஷி அவரு வந்து ஹி மஸ்ட் பி அட் ஏஜ் ஆஃப் 30 ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல அங்க நின்றுட்டு ஐ வாஸ் லோவர் தென் ஹிஸ் நீ அதுல இருந்துட்டு ஹி லுக்ட் அட் மீ அண்ட் ஹி ஸ்மைல்ட் அட் மீ. தியானம் ரொம்ப காலையில சாயங்காலம் நைட்லயும் நல்லா தியானத்துல உட்காரும் போது ரொம்ப முந்தியெல்லாம் உட்காரது ரொம்ப கஷ்டமா இருந்தது, உள்ள போறதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப கொஞ்ச நாளா வந்து ஆழ்ந்த நிலை, இப்ப எது எந்த எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு புல் அண்ட் புல் உட்காந்துடுறேன். உள் கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். உள்ளது நாற்பது வந்து நுணுக்கமாகவும் ஆழமாகவும் நல்ல தெளிவும் கிடைச்சது. எனக்கு ரொம்ப 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 அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கேன், சாமி பரிமாறிட்டு யாரும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். நம்மளுடைய 24/7 சகஜ சமாதி வந்து இது ரொம்ப நமக்கு ஒரு தானி கொடுக்குற மாதிரி நல்லா தான் இருக்கு. ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தடைகள் இருக்கிறோம் அந்த தடைகளுக்கு நீக்கப்படும். இதெல்லாம் நுணுக்கமா என் இடத்துல கரெக்ட் ஸ்பாட்ல தட்டி சொல்லுவாரு, ஓகே இந்த இடத்துல தான் இது பண்ணோம் அப்படின்ட்டு. மற்ற அன்பர்கள்லாம் அவங்களுடைய இதை விவரிக்கும் போது இந்த நிலையை அடையலாமா அப்படி ஒரு ஊக்கம் கொடுக்குறது. யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, தவறுதல்களே இருந்தாலும் கூட சுட்டி காமிக்கும் போது
ஆக நம்மளும் இந்த தவறு பண்றோம் இல்ல பண்ணக்கூடும் அப்படிங்கிற அந்த தெளிவும் வருது. நாங்க கேக்குறதுக்கே பாக்கியம் பண்ணிருக்கோம், இது எனக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கணும். ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஃபேமிலி கேதரிங்.